ஒன்று கொரிந்தியர் 7:23. நீங்கள் ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்கப்பட்டீர்கள், எனவே மனிதருக்கு அடிமையாக வேண்டாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எசையா 43:1 சொல்கிறது, யாக்கோப்பே உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே உன்னை உருவாக்கியருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன் என்று சொல்கிறார் நம் ஆண்டவர். அதே போல் எரேமியா 1:5 சொல்கிறார், தாயின் வயிற்றிலிருந்தே உருவாக முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், அழைத்தவர் உண்மையில்லவர், நான் வாக்கு மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், வாக்கு மாறாத தேவன் நம் தேவன், நமக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்து தருகிறவர், தாயின் கருவிலிருந்தே நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அவர் நமக்கு என்ன எப்பொழுது என்ன தரணும் என்று அவருக்கு தெரியும். அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம், அவருக்கு கீழ்ப்படுதல பிள்ளைகளாய் நாம் நடப்போம். அதனால் எதை பற்றி நம் கலக்கக்கூட அழையக்கூடாது. அவர் நம்முடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார், எதை குறித்து பயப்படக்கூடாது. என் நேசர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்வார். செய்த நன்மையெல்லாம் நினைத்து நினைத்து நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். கல்வாரி நாயகன் நம்மளுடைய நாயகன், துணையாளர், மனவாளர், நம்மளுடைய வாழ்க்கைக்கு உணவாக வந்திருக்கிறார், உயிரோடு கலந்திருக்கிறார். அவரை நாம் பற்றி கொள்வோம். அவர் நம்முடைய தோளில் அமர்ந்திருக்கிறார். சிறகுள்ள நிழலில் நம்மளை எப்பொழுதும் நம்மளை வைத்திருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை மகிழ்வாக்கி ஒவ்வொரு நிமிஷம் ஆற்றி தேற்றி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலை தேடக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக நம் நன்றி சொல்வோம். இந்த உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஆண்டவரை நாம இறங்க பற்றி கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வோது எதை நினைத்தோ நம்ம கலங்கி தவிக்க கூடாது. கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் நம் வேதத்தில் படிக்கிறோம். அதனால் எதை நினைத்து கலங்காதீர்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நமக்காக யுத்தமணிகிற தேவன், வழக்காடுகிற தேவன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.